Hello friends, welcome to Anbod Sami Club. In our channel, la salted caramel candy eppadi seiyadhen paakalam. ஒரு பேன்ல முக்கா கப் சுகர் எடுத்துக்கோங்க. முக்கா கப் லைட் பிரவுன் சுகர் எடுத்துக்கோங்க. 250 ml கிரீம் எடுத்துக்கோங்க. நல்லா திக் கிரீமா இருக்கட்டும். 1/2 கப் லைட் கார்ன் சிரப் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான் நமக்கு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இத. கொஞ்சம் இது கை விடாம mix பண்ணிக்கணும் நமக்கு. சீக்கிரம் ரெடி ஆயிடும். இது கொஞ்சம் நல்லா திக் ஆகணும் நமக்கு. ஆனா இது விட்டுனா கை விட்டுனா சீக்கிரம் அப்படியே மேல பொங்கி வந்துடும். அதனால தான் கொஞ்சம் இது கை விடாம நம்ம கிண்டிக்கணும் இத. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பொங்குது. இதெல்லாம் அப்பப்போ ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடுல ஒட்டிக்க வேணாம். பர அது மட்டும் ஒரு மாதிரியா திருகு திருகுலா இருக்கும் நமக்கு. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆகுது நமக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகணும். கொஞ்ச நேரம் கிண்டாம விட்டாலும் அப்படியே எல்லாம் பொங்கி வெளியில வந்துடும். அதனால கிண்டுறத மட்டும் நிறுத்தவே கூடாது நம்ம. இப்படி கண்டினியூஸா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா அப்படியே பொங்கி ஊத்திடும் நமக்கு. பாருங்க இப்ப பபிள்ஸ் எல்லாம் அப்படியே ஒண்ணு கூடி திக் ஆகுது நமக்கு. பாருங்க டைம் ஆக ஆக இது நல்லா திக் ஆகுறது நமக்கு தெரியுது. பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜ்ல வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பபிளா இருக்குது பாருங்க. ஃபுல்லாவே பெரிய பெரிய பபிளா ஒரு மாதிரி பொங்குன மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த ஸ்டேஜில் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அது ஒரு பால் மாதிரி வரும் நமக்கு. இப்படி ஒரு பால் மாதிரி வந்துச்சுன்னா அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க பால் மாதிரி வருது. போது அந்த சாஃப்ட் பால் ஸ்டேஜ் வந்துட்டோடனே சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு லைட்டாக பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிரீஸ் பண்ணி லைன் பண்ணி வச்சிருக்க பேனில் இதை ஊற்றிடலாம் நம்ம. இது 2 to 3 ஹவர்ஸ் நல்லா செட் ஆகட்டும். இப்போ இது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா செட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பேன்ல இருந்து மெதுவாக லெஃப்ட் பண்ணிடலாம். சூப்பராக செட் ஆயிடுச்சு நமக்கு. இதை பீல் பண்ணிடலாம் நம்ம. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம திரும்ப மெயின் சைடு ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பரை இப்படி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா இதை 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.